வெல்கம் டு பைபிள் உலகம் சேனல் உங்களை நான் இந்த வீடியோவில் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன பைபிள் ஸ்டடி இந்த பைபிள் ஸ்டடியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவராசிகள் முக்கியமான நல்ல டேலண்டடான நிறைய உயிரினங்கள் இருக்குது பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஞானமுள்ள அதாவது மகா ஞானமுள்ள நான்கு உயிரினங்களை பற்றி பைபிள் சொல்லுதுங்க ஸோ அந்த நான்கு உயிரினங்கள் என்னென்ன அப்படின்றத நாம் பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா எறும்பு மகா ஞானமுள்ள ஜீவராசிகளில் வந்து எறும்பு வந்து ஃபஸ்ட் ப்ளேஸ் பிடிக்குது என்னென்னா எறும்பு என்ன பண்ணுது அப்படின்னு பைபிள் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா கோடையில் ஆகாரம் சேர்க்கும் தன்னுடைய மழைக்காலத்தில் தனக்கு வேண்டிய உணவை என்ன பண்ணும் கோடைக்காலத்திலேயே அது சேர்த்து வைக்கும் அது சுறுசுறுப்பாக இருக்கும் அது வந்து எறும்பு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் மகா ஞானமுள்ள ஜீவராசிகளில் பார்த்திங்கன்னா பைபிள் சொல்லுது முதலாவது எறும்பை நம்மளுக்கு சொல்லுதுங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து எறும்பு வந்து கோடையில் ஆகாரம் சேர்த்து வைக்கணும்னு பார்த்தோம் வாங்க ரெண்டாவது என்னன்னு பார்க்கலாமா ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா கண்மலையில் தன் வீட்டை கட்டக்கூடிய அதாவது கண்மலையில் தன் வீட்டை தோண்டக்கூடிய ஒரு உயிரினம் அது என்ன உயிரினம் பார்த்திங்கன்னா குழிமுயல் குழி முயல் கண்மலையில் தன்னுடைய வீட்டை தோண்டி அங்கே அது வாழும் அது வந்து மகா ஞானமுள்ள ஒரு உயிரினம் ஸோ ரெண்டாவது என்னது குழி முசல் குழி முயல் என்று சொல்கிறோம் இல்லையா அதுதான் அது என்ன பண்ணும் கண்மளையில் தன் வீட்டை தோண்டும் மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா அரசன் இல்லாமலும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படும் வெட்டுக்கிளி பார்த்திங்கன்னா அப்படியே கூட்டம் கூட்டமாக போவோம் ஒரு பயிர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது கூட்டமாக அது போய் சாப்பிட்றோம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கிறோம் ஸோ வெட்டுக்கிளி மகா உள்ள ஒரு உயிரினத்தில் வந்து மூணாவது உயிரினம் பைபிள் சொல்லுதுங்க வெட்டுக்கிளி அது அது ஏன் ரொம்ப ஞானம் உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா அரசன் இல்லாமலும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்பட்டு போகும் நாலாவது விஷயம் பாருங்களேன் ஒரு ஆச்சரியமான விஷயம் நாலாவது விஷயம் என்னென்னா சிலந்தி பூச்சிங்க சிலந்தி பூச்சி ஏன் வந்து ஒரு மகா ஞானம் உள்ள ஒரு உயிரினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசர் அரண்மலையிலும் என்ன பண்ணுமா வலையை பின்னும் நீ எந்த இடமா நான் இருக்கட்டும்ங்க நான் என்ன பண்ணுவேன் கூடு கட்டி நான் வாழ்வேன் சொல்லி வாழக்கூடிய ஒரு உயிரினம் அரசனுடைய அரண்மனையிலும் தன்னுடைய வலையை பின்னும் இது பார்த்தீங்கன்னா பைபிளில் நீதிமொழிகளில் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்துலேருந்து நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும்போது இந்த விஷயங்களை பைபிள் நமக்கு சொல்லுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் காட் பிளெஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம் அமேன்